வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று குறைத்தார். கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை யார் என்று இனம் காட்ட பலவிதமாக முயற்சி எடுத்து வருகிறான். சமூகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றனர். இப்படிப்பட்ட வெளிப்படுத்தும் நிலையிலே பல்வேறுபட்ட நிலையில் தாங்கள் யார் என்பதை உலகிற்கு காட்ட உழைக்கின்றனர். இந்த வகையில் பார்க்கும் போது இன்று இயேசு தன்னை யார் என்று தெளிவாக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு மெஸ்ஸியா, அதுவும் துன்புறும் மெஸ்ஸியா என்று ஆணித்தரமாக விளக்குகின்றார். மக்கள் எதிர்பார்த்து அரசியல் விடுதலை கொடுக்கும் மெஸ்ஸியாவை, ஆனால் இயேசு தனது இலக்கு, தனது பணி, தந்தையின் விருப்பம் ஆகியவற்றை மனதில் கொண்டு தான் யார் என்பதை தெளிவாக காட்டுகிறார். மனிதனுக்கு உகந்தவனாக இருப்பவன் கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க முடியாது. மத்தேயு புத்தகம் 17:23 சொல்கிறது, இயேசு தான் ஒரு கடவுளின் மகனாக இருந்தாலும் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு சாதாரண மனிதனாக பிறந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்காக பணி செய்தார். ஏழை எளியவர்கள், கொடுக்கப்பட்டோர், ஓடங்கட்டப்பட்டோர் இவர்களுக்காக பணி செய்தார். தனது பேருக்காக அல்லது பணம், பதவி, பட்டம் இவற்றுக்காக அவர் பணி செய்யவில்லை. இன்று மனிதன் பணம், பதவி, பட்டம், பெயர் இவற்றுக்காக தனது பணியை மறந்துவிட்டான். தான் யாருக்காக பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் மறந்துவிட்டு சுயநலத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான். இதுதான் மனிதன் தன்னை யாரென்று வெளிப்படுத்துவதற்கும் இயேசு தன்னை யாரென்று வெளிப்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம். பதவி, அதிகாரம் இருப்பது மக்களை அடக்கி ஆள்வதற்கு அல்ல, மாறாக பொது நலனுக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க, மக்களுக்காக சேவை செய்ய பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. எனவே நாமும் இயேசுவைப் போல அன்றாட வாழ்வில் வரும் சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு பணி செய்வதன் மூலம் இந்த சமூகத்திற்கு நாம் யாரென்று காட்ட முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவாண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி நன்றி கூறி உமை புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். நீர் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம். நோய்களில் இருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்தரணும். வல்லவரே, உமது திருக்கரத்தால் எங்களை தொட்டு குணப்படுத்தும். எங்களுடைய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.